أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் நபிமார்கள் என்கிற பெயரிலான அத்தியாயமும் சூரா ஹஜ் அத்தியாயமும் அதற்கு பிறகு முஃமினூன் என்று ஒரு சூராவும் கடைசி ரெண்டு மூன்று ரக்அத்துகளில் சூரா அந்நூர் அத்தியாயமும் ஓதப்பட்டது. திருக்குர்ஆனுடைய மிகவும் பிரபலமான சூராக்களிலே சூரா அந்நூர் அத்தியாயம் முக்கியமானது. தனி மனித ஒழுக்கங்கள், சமூக ஒழுக்கங்கள், குறிப்பாக பெண்களுக்கான ஒழுக்கங்கள், இந்த எல்லா ஒழுக்கங்களையும் தெளிவாக பேசுகிற சூரா நூர் அத்தியாயம். அதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நூறு அத்தியாயத்தை பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், பருவ பெண்களுக்கு அதை கற்றுத்தாருங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவ்வளவும் ஒழுக்கம் சார்ந்த செய்திகள் இந்த சூராவிலே பேசப்படும். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா நூறுடைய வசனங்கள், இந்த சூரா நாளை நிறைவடையும், ஓதப்பட்ட வசனங்களில் மிக முக்கியமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறான செய்திகளை ஊருக்குள் பரப்பி வந்தவர்களை பற்றி கண்டித்து அவர்களை சபித்து வசனமெல்லாம் இறங்கியது. சுமார் 16-17 வசனங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உத்தமி, அவர்கள் பத்தினி, அவர்கள் விஷயத்தில், அவர்களின் ஒழுக்க விஷயத்தில் அவதூறை பேசுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு. இப்படி ஒரு செய்தி பரவி வருகிற போது அந்த செய்தியை கேள்விப்படுகிற முஸ்லிம்கள் கேட்டவுடனே என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறார், ஆயிஷா அம்மாவை பற்றி பேச்சு வருகிறது என்றால், அல்லது ஊர் உலகத்திலே ஏதாவது ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக ஒரு செய்தி வருகிறது என்றால் என்ன செய்ய வேண்டும்? நூறு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் இதை பேச மாட்டோம். இது மாபெரும் இட்டுக்கட்டு என்று சொல்லி இட்டு சொல்லிவிட்டு முஸ்லிம்கள் ஒதுங்கி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். இங்கே இரண்டு செய்திகள் கவனத்திற்குரியவை. ஒன்று, வதந்தியான செய்திகளை அடுத்தவர்களுக்கு பரப்புதல், ஆராயாமல் அந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு பகிர்தல், இதுவெல்லாம் மோசமான குற்றம் என்று இந்த சூரத்தில் நூறு சாடுகிறது. இரண்டாவது செய்தி, உலகத்தில் வாழ்ந்து முடித்த பெண்களில் வரலாற்றில் வாழுகிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரே ஒரு பெண்ணின் ஒழுக்கமாண்மை குறித்து அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவ்வளவு உயர்வான பெண்மணி என்று திருக்குர்ஆனில் ஒரு 16-17 வசனங்கள் ஒரு பெண்ணுடைய சப்ஜெக்ட்ல இறங்கியிருக்குதுன்னு சொன்னா அது ஆயிஷா அம்மாவுக்கு மாத்திரம் இருக்கிற தனிச்சிறப்பு. இப்ப இந்த முதல் செய்தி தான் நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டு வரோம். ஏதாவது அவதூறு செய்திகள், பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அல்லது அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமலேயே சொல்லப்பட்ட செய்திகள், இது வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றது தப்பு, அது சம்பந்தமா பேசுறது தப்பு, அது சம்பந்தமா பகிர்வது தப்பு. ஆனா அது என்னவோ தெரியல, மனிதர்கள் பேச்சினுடைய அவருடைய டேஸ்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு சின்ன துரும்பு செய்தி கிடைச்சா கூட அதை அப்படியே ஊதி பெருசாக்கி அதை மற்றவங்களுக்கு பரப்ப வேண்டியது. குறிப்பாக இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வந்ததற்கு பிறகு மிக மோசமாக இந்த துறை அடிவாங்கி இருக்கிறது. முன்பெல்லாம் ஏதாவது திண்ணையில நாலு பேர் உட்கார்ந்து பேசுவார்கள், போய்விடுவார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை.
தனி அறையிலே உட்கார்ந்து கொண்டு அவன் தன்னுடைய மொபைலிலே இருந்து யாருக்கோ யாரை பற்றிய ஒரு செய்தியை அனுப்பிவிடுகிறார். பல்லாயிரம் பேர்களுக்கு அந்த செய்தி போகிறது. மிகமான கேடான செய்தியாக கூட இருக்கலாம். முதல்ல ஆராயாமல் செய்திகளை எடுத்துக்கொள்வதும் நடவடிக்கையில் இறங்குவதும் தவறு. குர்ஆன்ல இது சம்பந்தமா ரெண்டு மூணு வசனம் இன்னைக்கு ஓதுது. அந்த வசனம் காதல ஒரு செய்தியை கேட்ட உடனே இதை நமக்கு பேசறதுக்கு தகுதி இல்லை, இது பெரிய இட்டுக்கட்டு என்று முஸ்லிம்கள் ஒதுக்கி இருக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாம் கேட்கிறா. ஒண்ணு பாதுகாப்பு சம்பந்தமாவோ பயம் சம்பந்தமாவோ எந்த செய்தியை கேட்டாலும் இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா பரப்பி விடுறாங்க. ஒழுக்கங்களை சொல்லுகிற ஒரு இடத்துல ஒரு பாவி உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னால் நடவடிக்கையில இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த செய்தி உண்மையா என்று நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். இத்தனை வசனமும் சொல்ற செய்தி என்னன்னா கிடைக்கிற மெசேஜ் அப்படியே ஃபார்வர்டு பண்ணாதீங்கன்னு அர்த்தம், கிடைக்கிற மெசேஜ் அப்படியே ஷேர் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். என்ன செய்தி கிடைச்சா நம்மள சில பேர் ஃபர்ந்து ஐவேளை கடந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து ஷேராவது பண்ணிருக்கோன்ற முடிவோடு இருக்காங்க. எந்த செய்தியா இருந்தாலும் தெரியாது, எந்த காலத்திலயோ நடந்ததா இருக்கலாம், உப்பையா இருக்கலாம், அதை உட்காந்து ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை பிடித்திருக்கிற பெரிய வியாதி தகவல்களை பரப்புதல், மிக மோசமான செய்தி. பரந்திகள் எப்போதும் உழவிக்கொண்டே இருக்கும். அதையும் மானக்கேடான விஷயமா இருந்தா பிறரை பற்றி அவதூறுகளாக இருந்தால் கண்ணியமான வேலை என்னன்னா ஒதுக்கி உங்களுக்கு தெரியும். யூசுப் அலை இஸ்லாமை அந்த பெண் தவிர்க்க அழைக்கிறார். கையில் கடவுமாக குடிச்சிட்டாங்க. கணவர் உள்ள வந்தார், உள்ள வந்துட்டார், ரெண்டு பேரையும் பார்க்கிறார். பெண் உடனே மாறி விடுகிறார். யூசுப் என்னை கெடுக்க வந்தார். யூசுப் சொல்லுகிறார், இல்லை நான் அழைக்கவில்லை, அந்த பெண் தான் அழைத்தது. இறைவனை புறத்தில் இருந்து சாட்சி செய்தி வருகிறது. சட்டை முன்னாலே கிழிந்திருக்குமானால் தவறுக்கு யூசுப் முயன்று அந்த பெண் தடுத்திருக்கிறாள் என்று அர்த்தம். சட்டை பின்னாலே கிழிந்திருக்குமானால் அவர் ஓடி இருக்கிறார், அந்த பெண் துரத்தி இருக்கிறார் என்று அர்த்தம். முடிவு செய் என்று சொல்லிவிட்டு இறைவனின் சாட்சி முடிந்து விட்டது. வந்த கணவர் பார்க்கிறார், யூசுப்பின் சட்டை பின்னால் இருந்து கிழிக்கப்பட்டிருக்கார். பார்த்த உடனே முடிவு செய்தார். உடனே தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற நீ அல்லாட மன்னிப்பு கேளுன்னெல்லாம் பேசிட்டு யூசுபை பார்த்து சொல்றாங்க, இந்த விஷயம் இங்கோடு போகட்டும், வெளியில போக வேண்டாம், இது சம்பந்தமா பேச வேண்டாம், இது சம்பந்தமா எந்த செய்தியும் நீ வந்து பிரஸ்தாபிக்க வேண்டாம். மிகவும் பெருந்தன்மையான ஒரு மன்னர் அவர். முதல்ல ஒரு விஷயம் நடக்கிற போது அதை கையாளுகிற போது என்ன அழகான வார்த்தை, யூசுபு யூசுப் இந்த விஷயத்தை இதோட விட்டு இதோட இருக்கட்டும், இது நாலு பேருக்கான செய்தி அல்ல, அரண்மனையில் உள்ள பொம்பளை கையை கொடுத்து எடுத்துச்சு அப்படின்னு போய் தயவு செய்து நீ ஊர் புற சொல்லாத. இதை ஒரு விஷயம் கிடைக்கிற போது கையாளுகிற கண்ணியம் பார்த்தீங்களா, எந்த செய்தியும் தப்பான செய்தியே கொண்டு வந்து கொடுக்காத. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பறவை இருந்துச்சு, ஊது ஊதுன்னு, நாளைக்கு நாளை மறுநாள் ஓதுன சூடாக வரும், ரொம்ப கட்டமான செய்தியை மட்டும்தான் கொண்டு கொடுக்கும். அது கொண்டு வந்து ஒரு செய்தியை கொடுத்ததுக்கு அப்புறம் செய்தியை வாங்கி வச்சுட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, சனந்துரு அசதத்த அல்குந்தமின் காதிபின், கொது கொது நீ கொண்டு வந்து செய்தி கொடுத்துருக்க, ஆனா நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியா அப்படிங்கறத நான் என்னன்னு உறுதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் உடைய வச்சுக்கிறேன். யார புது புது பறவை. ஒரு செய்தி வருகிற போது அந்த செய்தியின் உண்மையை தன்மையை குறித்து ஆராய வேண்டும். இன்னைக்கு அந்த காலத்திலிருந்தே இந்த வியாதி இருந்தது. என்னன்னா வருந்திய பரப்பி விடுறவை, ஒரு சில பேருக்கு ஊர்ல அது ரொம்ப டேஸ்டான செய்தி, ஏதாவது செய்தியை பரப்பிட்டே இருக்கிறது, உட்கார்ந்து பேசுறது, இதை வந்து தொழில் முறையா செய்யறது, உட்கார்ந்து எப்படியாவது இன்னைக்கு யாரை பத்தி சொல்லணும், எந்த தகவல் அவுத்து விட்டு இருக்கோம்னு எதையாவது ஒண்ணு ஊருக்குள்ள அப்படியே பரபரப்புகளுக்கு மத்தியில் ஃபித்னாக்களுக்கு மத்தியில்
வீட்டிலேயே வச்சிருக்கிறதுல சில பேருக்கு அப்படியே ஒரு ஆனந்தம். காலத்துல இருந்தே இருக்குது, அப்பவே இருந்துச்சு. நம்ம நிறைய செய்ய ஆயிஷா அம்மாவை பத்தி அவது ஊர் பூரா போயிருச்சு, ஊர் பூரா போயிருச்சு. தஃப்ஸீர்ல சொல்லியிருக்கிறோம், ஒரு சஹாபி ரொம்ப பேமஸான சஹாபி அபூஜிபுல் அன்சாரி நதியிலும் மதீனாவில் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் தங்குற வீடு போய் ஒட்டகம் அங்கதான் உட்காந்துச்சு. அந்த சஹாபி ஆயிஷா அம்மா பத்தி செய்தி எல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த ஊட்டுக்காரம்மா, இந்த பொம்பளை வழியே நிறைய பரவும், அந்த ஊட்டுக்காரம்மா மெதுவா கணவர்கிட்ட கேட்டுருக்கு, ஆயிஷா அம்மாவை பத்தி ஊருக்குள்ள எல்லாம் என்னமோ பேசுறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கு. முதல்ல அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லை, போட்டு விஷயத்தை மிஸ் பண்றதுக்காக பேசுது. ரொம்ப தெளிவான பதில் சொன்னார் அவர், அப்போ இப்படி அனுசார் இருந்தாங்க. நான் உன்னை வேணா சந்தேகப்படுவேன், ஆயிஷா அம்மாவை பண்ண மாட்டேன். அதோடு சரி, என்கிட்ட யாராவது வந்து நீ சிறந்தவளா ஆயிஷா சிறந்தவளான்னு கேட்டா, உன் விஷயத்துல வேணா யாராவது பேசுனா கூட கேட்கலாம். அந்த அம்மாவும் பத்தினி பெண் தான், ஆனா வாய் அடக்கிறதுக்காக அபோஹிபுல் அன்சாரி சொன்ன பதில் அது. ஆயிஷாவை பத்தி ஊரு பூரா மறக்க விட்டாச்சு. அதே மாதிரி தான் முகத்து போர்க்கிடத்துல சல்லாரி சொன்ன மௌத்துக்கு எவனோ கொளுத்தி போட்டு விட்டான். அது அப்படியே போய் 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 எல்லாருக்கும் போயிடுச்சு. என்னாச்சு தெரியுமா, எல்லாம் வந்தவங்களும் போயிட்டாங்க. ஆயிரத்துக்கு மேல இருந்தவங்க ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு ஒன்னு ஆயுதத்தை கீழே போட்டு எல்லாம் மதினாக்கு போயிடுச்சு. இது என்ன போர் செஞ்சு என்னதுக்காக ரசூலே இல்லை அப்படின்ட்டு அத்தனை பேர். எந்த அளவுக்கு வருது தெரியுமா, 14 பேர் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்திருக்காங்க. செல்லந்தாரி சிறந்த பாதுகாப்பிற்கும் போருக்காக வேற யாருமே இல்லை, எல்லாம் போயாச்சு. என்ன தெரியுமா, ஒரு மதந்தி ஊடகத்தை பூரா காலி பண்ணிடுச்சல. ஒரு செய்தி ஆராயாமல் பரப்பப்படுகிற போது எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும். ஒப்பந்தம் பேசுறதுக்காக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மக்கா தலைவர்கள்ட்ட நாயகம் அனுப்பிச்சு விட்டாங்க, போய் பேசிட்டு வா, ஊருக்கு வெளியே நிக்கிறோம், மக்காவுக்குள்ள விட மாட்டேங்கிறோம், இங்க நிக்கிறோம், போய் நீ போய் பேச்சு நடத்து. உள்ள போன உஸ்மான் திரும்பி வர்றது கொஞ்சம் தாமதமாச்சு. உஸ்மான் மௌத்தா போயிட்டாரு, எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு அதை பரப்பி விட்டாங்க. இங்க வந்து உஸ்மானை கொலை செய்தால் சும்மா விட மாட்டோம், நாம திரும்ப போக மாட்டோம். இங்க ஒரு பெரிய பிரளயம், யாரும் ஒருத்தம் பண்ண வேற சத்தம் இல்லாம பண்ணி விட்டுறது, லேசா கொளுத்தி போட்டுறது. இந்த இந்த டேஸ்ட் செய்திகளை கொளுத்தி போடுதல் இந்த காலமா இருந்திருக்கிறது. ஆனா இப்ப சமூக வலைத்தளங்களுக்கு பின்னால ரொம்ப மோசமாக இந்த ஒழுங்கு ஒழுங்கீனமாக மாறி இருக்கிறது. உமரதியிலான வந்து கதவை தட்டி சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர். கதவை தட்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவியும் தலா விட்டாங்க, அவ்வளவுதான் போச்சு அப்படின்ட்டு அவரு போயிட்டார். அடிச்சு முடிஞ்சு சட்டையை போட்டு வேகமா மகளை கொடுத்துருக்கிறார் இல்லையா. உமரதியிலாவுடைய மகள் ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, எல்லா மனைவியும் தலா விட்டாரு. மொத்தவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, டபக்கம் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ஓடி போய் அங்கே போய் ஹர்ஷா பாட்டு போனோம், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மனைவி போனோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் விசாரிச்சு போட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சட்டம் போட்டிருப்பாங்க மனைவிமார்களை. அப்புறம் நேராக வந்து காபத்துள்ளால நின்றுட்டு இரவு நேரத்தில் சத்தம் கொடுத்தார்கள். உமருக்கு எல்லா புத்தார் அன்பு புகாரில் இருக்கிறது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தலா விடல, எந்த மனைவியையும் தலா விடல, தயவு செய்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்க. என்னன்னா பரபரப்பாக வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது செய்திகளை கொளுத்தி போடுதல் என்பது எப்போதும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு குறிப்பா இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான செய்தி உளவிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் தவறாக பிறரை பற்றி அவது முதலாம் திண்ணில சவுத்துல எல்லாம் எழுதுவாங்க. ஏதாவது ஒரு தலைவரை போட்டு ஒழிங்க அப்படின்னு கறிக்கட்டையில பெரிய சவுத்துல அப்படின்னா, இன்னைக்கு அந்த செவரில் எழுதுறதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் மொபைல்லையே எழுதிடலாம், பூரை எழுதி தட்டி விட்டுற வேண்டிய அத்தனை பேருக்கு. இதில் வேற கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க, இதையும் போட்டு விட்டு வேண்டிய என்ன இந்த கக்கூஸ்ல எழுதிட்டு இருந்தாங்க, அசிங்கமான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் கக்கூஸ்ல எழுதுறது தான் இப்போ வந்து வாட்ஸ்அப் மூலியா எழுதப்படுது. ஏன்னா தணிக்கையே தேவை, சென்சாரே கிடையாது. இதை வேற ஏதாவது நம்ம ஒரு பத்திரிக்கைக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நாம வேணாமான்னு செக் பண்ணுவாங்க, ஒரு படம் வந்திருக்கும் அதுக்கு கீழே இத்தனை பண்றதுக்குன்னே சுத்தர குழு வந்து இந்த வேலைகளை எல்லாம் ரொம்ப துல்லியமா செய்யும்.
அதுலயும் ஒண்ணுக்காகாத செய்திகள் எதுவுமே இல்லாம ஊழலை ஒழிப்பதற்கு இந்த நம்பரும் மிஷின் கார்டு கொடுக்குறேன். எந்த காலத்துல கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கு இந்த நம்பர்ல மிஷின் கார்டு கொடுத்து நடப்புறேன். எந்த காலத்துலயாவது மிஷின் கார்டு கொடுத்து ஊழல் ஒழிஞ்சிருக்குதான். பிளட் தேவைன்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பான். 6 மொத்தம் போய் கப்பல் கிடைக்காச்சு. இன்னும் அவருக்கு பிளட் தேவை, பிளட் தேவை அப்படின்னு சொல்லி செய்தி சுத்திட்டு மிக மோசமா மார்க்க ரீதியா கூட இருந்து போடலாம். லாயிலாவில் எல்லாம் ஒவ்வொரு சொல்லா 10 பேருக்கு அனுப்புங்கள் நல்ல செய்தி வரும். நீங்கள் 10 பேருக்கு லாயிலாவில் எல்லாம் நல்ல அனுப்பிச்சு என்ன நாமம் ஆயிடாது. இது வந்து ஓதுவதற்கும் அல்லாஹ் இது பண்றதுக்கும் உள்ள வார்த்தை. 10 பேருக்கு லாயிலா இல்லாம அனுப்பு, உனக்கு நல்ல செய்தி வரும். வரும்னு சொல்லி சொல்லுவதன் மூலம் சம்பாத்தியம் அங்கே நடக்கிறது. அந்த காரம் லாயிலாவில் இல்லாம 10 பேருக்கு அனுப்பு சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ண பண்ண அங்க எங்கேயாவது சில டாலர்களை அவன் சம்பாதிக்க, சில காசுகளை சம்பாதிக்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு விஷயம் ஷேர் ஆகிற போது சமூக வலைத்தளங்களில் போகிற போது அதுல ஒரு சம்பாத்தியம் நடக்கிறது. அதற்காகத்தான் சில பேர் இவங்க விபத்துல சிக்கிட்டாங்க, நீங்க ஒண்ணு செய்ய வேணா மிஷின் கார்டு மட்டும் போங்க, நீங்க ஒண்ணு செய்ய வேணா இது மட்டும் பண்ணுங்க, லைக் மட்டும் பண்ணுங்க, ஷேர் மட்டும் பண்ணுங்க, என்னமாவது அந்த சம்பாத்தியம் ஹராம். இப்ப இப்படி வாட்ஸ்அப்புகள் வழியாக இன்றைக்கு பரவுகிற மிக மோசமான வியாதிகள்ல ஒண்ணு ஆராயாமல் செய்திகள் என்ன விஷயம் அதனுடைய தரம் என்னன்னே தெரியாமல் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார். அதிலேயும் தனிப்பட்ட சில மனிதர்களை பற்றிய செய்தி என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரப்புல் ஆலமீன் யாருடைய குற்றமாக இருந்தாலும் மறைக்க விரும்புகிறார். வேண்டுமென்றே அதை ஷேர் செய்து அடுத்தவர்களுக்கு தருதல் என்பது பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு வந்துச்சு 18வது 19வது காலத்துல அந்நிய பெண்ணின் மீது அவதூறு சொல்லி ஏதாவது 4 சாட்சி கொண்டு வரலன்னு அவனை கசியடி அடிக்கிறது. அவனை வந்து பப்ளிக்ல நிக்க வச்சு அவனை அடிச்சாகணும்னு வந்தது. லதக்பருலகும் ஷகாதத்தன் அபதா, எந்த காலத்திலையும் இந்த மாதிரி உள்ளவன்களோட சாட்சியத்தை ஏத்துக்காதீங்கன்னு வருது. காரணம் அவன் நல்லவன் கிடையாது. இந்த மாதிரி பரப்புறவனுடைய செய்திய நல்லவன் கிடையாது. அப்ப அவனுடைய சாட்சிகளை பொது சமூகம் அவனை வந்து ஒரு நீதவானா ஏற்று அவரு சொன்னாரு அப்படின்னு மேற்கோள் காட்டுற தகுதி அவனுக்கு இல்லை. இதுவெல்லாம் ஆராயாமல் செய்திகளை பரப்புவதை குறித்த விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால இந்த ஷேர் பட்டனை எல்லாம் அவர் யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப 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 உறுதி செய்யப்பட்ட தகவல் என்று தெரிந்தால் அப்படி நீங்கள் அனுப்புவதன் மூலம் என்ன பலன் என்றெல்லாம் யோசித்து விட்டுத்தான் செய்ய வேண்டுமே தவிர வருகிற தகவலை எல்லாம் அடுத்தவர்களுக்கு அனுப்புவதை முதல்ல நிறுத்தம். சில பேர் தனக்கு வந்ததை எப்படியும் டெய்லியும் ஒரு 25-30 பேருக்கு தள்ளி விடுறது. அப்புறம் ஏங்க அதை அனுப்புறீங்க, உங்களுக்கு அனுப்பிச்சா என்ன விளக்கம்னு தெரியுமில்ல, அதுக்காக அனுப்பிச்சேன், அதுக்காக அனுப்புறேன்னு கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு அனுப்புறது. செய்திகளை சமூக வலைத்தளங்கள் வந்ததற்கு பிறகு குர்ஆன் சொல்லுகிற இந்த ஒழுங்கு மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஷானுஹு தஆலா நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய செயல்பாடுகளை அடுத்தவர்கள் மீதான மானங்களை தலையிடுவதை விட்டும் அவதூறு சொல்லுவதை விட்டும் கெட்ட வார்த்தைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். அதனால்